அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இதற்கு முன்பாக ஒரு பூஜையை சொல்லியிருந்தேன், அதாவது தனலக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கஜலக்ஷ்மி பூஜை. இந்த பூஜை வந்து முழுக்க 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 கடன் அடைவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பூஜைக்கு தேவையானது இரண்டு யானைகள். ரொம்ப சின்ன சைஸாக கூட இருந்தால் போதும். நான் வாங்கினப்போ இரண்டு யானைகளும் சேர்த்து 500 ரூபாய். அது வாங்கி நிறைய வருடங்கள் ஆகுது. ரொம்ப சின்ன சைஸ் இருந்தால் போதும். இதற்கு தேவையானது இரண்டு வெள்ளி யானைகள். அதனால் காசு சேர்த்து வச்சு கூட நீங்கள் வந்து இரண்டு வெள்ளி யானைகளை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு தான் இந்த பூஜையை செய்யணும். நாங்கள் வந்து பித்தளையில் வாங்கியிருக்கோம், அல்லது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நிறைய இப்போ வருது இல்லையா, அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் அப்படின்னா வாங்கலாம், தப்புக்கு ஒன்றும் கிடையாது. அது வந்து அலங்காரத்திற்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த பூஜைக்கு வந்து வெள்ளி யானை தான் தேவை. இந்த பூஜையினுடைய பெயர் வந்து கஜலக்ஷ்மி பூஜை அப்படின்னு பேர். இப்போ வந்து மகாலட்சுமி தாயார் தாமரையில் அமர்ந்திருப்பாங்க. இருபுறத்திலேயும் யானைகள் வந்து தங்க குடத்தை வைத்து கொண்டு அம்பாளுக்கு வந்து தண்ணீரால் எப்பொழுதும் அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கிற மாதிரியான படம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் கஜலக்ஷ்மி தாயார். இந்த ஒரு பூஜையை தான் நாம் செய்ய போகிறோம். இதற்கு பெயர் தான் கஜலக்ஷ்மி அப்படின்னு பேர். பொதுவாக யானையினுடைய முகம் வந்து சுபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய வீடுகளில் நிறைய கடைகளில் யானையினுடைய முகத்தை வந்து வச்சுருப்பாங்க. விநாயகரினுடைய முகம் யானை முகம் இரண்டுமே ஒன்றாக இருக்கும், இரண்டும் ஒன்று தான். அதனால் வந்து அது சுபத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பூஜை வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 41 நாட்கள் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப கடனால் அவஸ்தப்படுறீங்கன்னா 41 நாட்கள் செய்யுங்க. எங்களுக்கு கடன் எதுவும் கிடையாதுங்க. பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், வருகின்ற பணம் வந்து நிற்க மாட்டேந்து, மருத்துவ செலவுக்காக போகுது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள், நாங்கள் நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள், நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சோம் ஆனால் வந்து வட்டிக்கு கொடுத்தோம், திரும்பி அந்த பணம் எங்களுக்கு வரமாட்டேந்து அப்படின்னு சொல்லுகின்றவர்கள், தெரிஞ்சவங்க நல்லவங்க சொந்தக்காரங்கன்னு பணத்தை கொடுத்தோம், நகையை கொடுத்தோம், திரும்பி அவங்க எங்களுக்கு தரலை, இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் எல்லாருமே இந்த பூஜையை செய்யலாம். ஐஸ்வர்யம் எனக்கு ஸ்திரமாக இருக்க வேண்டும். ஏன்னா மகாலட்சுமி தாயார் பார்த்தீங்கன்னா சஞ்சலா அப்படின்னு பேர். ஒரு இடத்துல இருப்பாங்க, நிலையாக அங்கேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இன்னொரு இடத்திற்கு வந்து போயிடுவாங்க. இதற்கு தான் செல்வம் செல்வோம் அப்படின்னு இந்த செல்வத்திற்கு வந்து பெயர். ஆனால் அந்த லக்ஷ்மி தாயார் நம்மிடத்திலே எப்பொழுதும் ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கென்றே நாம் குறிப்பிட்ட பூஜைகளை செய்யும்போது அந்த தாயார் எப்பொழுதும் நம்மோடே இருப்பாங்க. அதில் பாகமாக தான் இந்த ஒரு கஜலக்ஷ்மி பூஜை. இரண்டு யானைகளை வந்து வாங்கிக்கோங்க. தினந்தோறும் அந்த இரண்டு யானைகளை வந்து தண்ணீர் விட்டு அபிஷேகம் செய்யுங்க. முடிந்தால் பால் விட்டும் அபிஷேகம் செய்யுங்க. மறுபடியும் தண்ணீர் விட்டு அபிஷேகம் செய்து காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தாயாருக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சு விடலாம். அதாவது இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிடலாம். மறுநாள் எடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுடலாம். மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இரண்டு வெள்ளி யானைகளுக்கு மட்டும் நீங்கள் அபிஷேகம் வந்து பண்ணணும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் இல்லைங்க அப்படின்னா, ஃபோட்டோ இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த ஃபோட்டோவுக்கு வந்து எதிரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அலங்காரம் செய்யலாம். ஆனால் தினந்தோறும் அந்த வெள்ளி யானைகளை எடுத்து அபிஷேகம் பண்ணி மகாலட்சுமி தாயார் விக்கிரகம் இருந்தால் நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோ இருந்தால் கூட அலங்காரம் செய்யலாம். இப்படி அபிஷேகம் செய்த பிறகு அந்த யானைகளுக்கு, அதாவது குறிப்பாக யானைக்கிட்ட தான் வைக்கணும்னு கிடையாது, அபிஷேகம் முடிந்த பிறகு ஏதாவது நைவேத்தியம் வைக்கணும். இந்த மாதிரி
தினம்தோறும் 41 நாட்கள் தொடர்ந்து அபிஷேகம் செய்யணும். பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் 4 நாட்கள் விட்டுட்டு 5வது நாளிலிருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். காலையில் தான் செய்யணும். இந்த மாதிரி செய்து பாருங்கள், கடன்கள் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போகும். அவ்வளவு அற்புதமான கஜலக்ஷ்மி பூஜை. நன்றி, வணக்கம், மகாபெரியவா சரணம்.